நான் நடிப்பேன். நீ எங்கே ஓடி போய் ஒளிஞ்சாரோ? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சந்திரா விக்கி. நான் உங்க சந்தியா. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். கரெக்டா மணி 6:30 ட்ரைலர் வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பாத்துருவோம், அப்புறம் பார்த்ததெல்லாம் பேசலாம். 2:46. ये मुझे भी नसीब स्टार्ट करना है ब्रो, निफ्टी टोटल में. ओके, सीरियल किलर नडरोट में है, कन्नूडी तनवा सो रहा है. ये किने में नरे पे तेरे वाले सत्य कड़क रहा है. इस नोटोरियस आकर எல்லாரும் சொல்றா. அப்போ ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்க மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் கண்ணை இனமா பண்ற அந்த கேப்ல ஃபைட் பண்ணா. உண்மை சொல்லுன்னா லியோ தான் உயிரிழந்து சொல்லணும். இருக்கு என்ன மாதிரி இருக்குன்றதா. ஓ மை காட், இட்ஸ் an awesome trailer. Awesome trailer. Trailer ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுவும் ரிவீலான்னு தெரியல. மேபி அது விஜய் அந்த இடத்துல போய் கூட சொல்லலாம். த்ரிஷா கிட்ட உண்மையை மறக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி இருக்காங்கிறதுக்காக எல்லாம் என்ன டார்கெட் பண்ணி வராங்கன்றது மேபி த்ரிஷா கிட்ட பொய்யா இருக்கலாம், இருக்கலாம், இல்ல இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? ஆனா ட்ரெய்லரை இன்னொரு வாட்டி பார்த்தாதான் கிளியர் கட்டா என்ன நடக்குதுன்றது தெரியும். ஸோ ஒன் மோர் பார்த்துடுறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க, ட்ரெய்லர் எத்தனை வாட்டி பார்த்தாலும் செம்மையா கட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மோஸ்ட் ஹைப்டு மூவி இந்த வருஷம் தமிழ்ல இருந்தா, மத்த எந்த மூவியுமே கிடையாது. ஹேண்ட்ஸ் டவுன் நீங்க எதுவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு இந்த ட்ரெய்லர் ஜஸ்டிஃபை பண்ணுதான் கேட்டீங்கன்னா 100% ஜஸ்டிஃபை பண்ணுது. இதுக்கு மேல படம் எப்படி இருக்குன்னு நம்ம பேச முடியாது, பார்த்தா தெரியும். ஏன்னா ஃபைட் சீனாக இருக்கட்டும், விஜயோட கேரக்டர்ஸ் டைலாக் டெலிவரி, எமோஷன்ஸ் ஆகட்டும், ஒரு ட்ரைலரில் வந்து விஜய் இவ்வளோ டைலாக் பேசி நான் பார்த்ததே இல்லை. ஓகேவா? ஆனால் அவ்வளோ டைலாக் வருது விஜய்க்கு. மேபி வாரிசில் பேசிக்கலாம். ஆமாம், எல்லாமே அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அந்த டைலாக்ஸ் மட்டும் தான் அதில் இருக்குது. அதோட அவர் சண்டை போகிறப்ப சில ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் முன்னாடி பார்த்த விஜய் மாதிரி இல்லை. அதையும்
மத்த எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பேசலாம். அனிருத் சந்திக்கிறேன்.